பிரதமர் நரேந்திர மோடி இன்று தனது அலுவலகத்தில் தம்மை சந்திக்க வந்த சில குழந்தைகளுடன் விளையாடிய வீடியோ இணையத்தில் வெளியாகி வைரலாகி வருகிறது. என் இளம் நண்பர்களுடன் சில மறக்க முடியாத தருணங்கள் என தலைப்பிட்டு தனது சமூக ஊடக பக்கங்களில் அந்த வீடியோவை பிரதமர் மோடி பகிர்ந்துள்ளார். பிரதமர் மோடி குழந்தைகளுடன் மேஜிக் செய்து விளையாடிய காட்சிகள் இணையத்தில் வைரலாகி வருகிறது. இந்தோனேஷியாவின் ஜகார்த்தாவில் 10வது ஆசியான் பாதுகாப்பு அமைச்சர்கள் கூட்டத்தில் மத்திய பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் இன்று பங்கேற்று உரையாற்றினார். அப்போது இந்த ஆண்டின் ஆசியானின் தலைமை பொறுப்பை ஏற்றுள்ள இந்தோனேஷியாவிற்கு அவர் தமது பாராட்டுக்களை தெரிவித்துக் கொண்டார். தொடர்ந்து இந்தோனேஷியா பாதுகாப்புத்துறை அமைச்சர் பிரபோவோ சுபயந்தோ, வியட்நாமின் தேசிய பாதுகாப்பு அமைச்சர் ஃபான் வான் ஜியாங் ஆகியோருடன் இந்தியாவுடனான நட்புறவை வலுப்படுத்துவது, பாதுகாப்புத்துறை ஒத்துழைப்பை மேம்படுத்துவது குறித்து அமைச்சர் ராஜ்நாத் சிங் கலந்துரையாடினார். இந்தியா நேபாளம் இடையிலான இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்துவதில் அயோத்தி ராமர் கோவில் திறப்பு விழா முக்கிய பங்கு வகிக்கும் என இந்தியாவுக்கான நேபாள தூதர் சங்கர் பி சர்மா தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் கூறுகையில், நேபாள மக்கள் அனைவரும் இந்த ஆலயத்தை வந்து பார்வையிட தாம் விரும்புவதாகவும், எதிர்வரும் காலத்தில் ஒவ்வொரு ஆண்டும் நேபாளத்திலிருந்து லட்சக்கணக்கான மக்கள் அயோத்திக்கு வருவார்கள் என்றும் நம்பிக்கை தெரிவித்தார். பல ஆண்டுகளாக இந்த நாட்டை ஆண்ட காங்கிரஸ் வளர்ச்சிக்கு பதிலாக பிரச்சனையைத்தான் தந்ததாகவும், பாஜக ஆட்சியுடன் ஒப்பிட்டால் நாட்டின் வளர்ச்சி எந்த அளவிற்கு உச்சத்தை தொட்டுள்ளது என்பதை உணர முடியும் என்றும் உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் தெரிவித்தார். ராஜஸ்தான் மாநிலம் கோட்டாவில் தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பேசிய போது இதனை தெரிவித்த அவர், ராஜஸ்தானில் ஊழலும் முறைகேடும் பெண்களுக்கு எதிரான வன்முறையுமே அதிகரித்துள்ளதாக கூறினார். ராஜஸ்தான் மாநில மக்களுக்காக காங்கிரஸ் அரசு பல்வேறு நலத்திட்டங்களை செய்துள்ளதாகவும், ராஜஸ்தானில் பாஜக ஆட்சி அமைந்தால் தற்போது செயல்படுத்தப்படும் அனைத்து திட்டங்களும் அவர்களால் ரத்து செய்யப்படும் என்றும் காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர் ராகுல் காந்தி தெரிவித்தார். ராஜஸ்தானில் தேர்தல் பிரச்சாரத்தின் போது அவர் உரையாற்றுகையில், காங்கிரஸ் மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் ஏழைகள், விவசாயிகள், வணிகர்கள் பயனடைவார்கள் என தெரிவித்தார். 10 லட்சம் மக்கள் தொகை கொண்ட மாநிலம் 100 மருத்துவ இடங்கள் மட்டுமே ஒதுக்க வேண்டும் என மருத்துவக் கல்லூரிகளுக்கு தேசிய மருத்துவ ஆணையம் புதிய கட்டுப்பாடு விதித்திருந்தது. இதனை அதிகரிக்க தமிழ்நாடு உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களும் கோரிக்கை விடுத்து வந்த நிலையில் தேசிய மருத்துவ ஆணையம் புதிய அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. அதன்படி வருகிற 2025 வரை புதிய மருத்துவ இடஒதுக்கீடு கட்டுப்பாடு அமலுக்கு வராது என்றும், 2025 பின்னர் அமல்படுத்தப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது. பிரதம மந்திரி மீன்வள மேம்பாட்டு திட்டத்தில் தாமிரபரணி ஆற்றில் 2 லட்சம் மீன் குஞ்சுகள் இருப்பு செய்யும் திட்டம் இன்று தூத்துக்குடியில் தொடங்கப்பட்டது. ஸ்ரீவைகுண்டம் அணைக்கட்டில் தமிழக மீன்வளத்துறை அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன், மக்களவை உறுப்பினர் கனிமொழி ஆகியோர் இத்திட்டத்தை தொடங்கி வைத்தனர். பின்னர் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் கூறுகையில், இத்திட்டத்தின் கீழ் தாமிரபரணி, வைகை மற்றும் கிளை ஆறுகளில் 12 லட்சம் நன்னீர் மீன் குஞ்சுகள் இருப்பு செய்யப்பட உள்ளதாக தெரிவித்தார். சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் உரிய தகுதிகளின்றி 56 பேராசிரியர்கள் பணியாற்றி வருவதாக எழுந்த புகாரின் பேரில் பல்கலைக்கழக சிண்டிகேட் உறுப்பினர்கள் விசாரணை மேற்கொண்டனர். இதில் 56 பேர் போதிய தகுதிகளின்றி இணை பேராசிரியர்களாக பணியாற்றி வருவதாக தெரிய வந்ததை அடுத்து அவர்களை பணி நீக்கம் செய்து பல்கலைக்கழக துணைவேந்தர் உத்தரவிட்டுள்ளார். நியாய விலைக்கடை பணியாளர்கள் குடும்ப அட்டைதாரர்களிடம் கனிவுடனும் மரியாதையுடனும் நடந்து கொள்ள வேண்டும் என கூட்டுறவுத்துறை உத்தரவிட்டுள்ளது. மேலும் தரமற்ற அத்தியாவசிய பொருட்களை குடும்ப அட்டைதாரர்களுக்கு விநியோகம் செய்வதை தவிர்க்க வேண்டும் என்றும், நியாய விலைக்கடைகளின் உள்ளேயும் வெளியேயும் தூய்மையாக பராமரிக்கப்பட வேண்டும் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தமிழக சட்டமன்ற சிறப்பு கூட்டம் வருகிற 18ஆம் தேதி காலை 10 மணிக்கு நடைபெற உள்ளதாக சபாநாயகர் அப்பாவு அறிவித்துள்ளார். அன்றைய தினம் ஆளுநர் கையெழுத்திடாமல் திருப்பி அனுப்பப்பட்ட மசோதாக்கள் மீண்டும் நிறைவேற்றப்படும் என்றும், மசோதாக்கள் நிறைவேற்றத்திற்கு உறுப்பினர்கள் அனைவரும் ஆதரவளிக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டுள்ளார். தமிழகத்தில் 10, 11, 12 வகுப்பு பொது தேர்வுக்கான தேர்வு அட்டவணையை பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி இன்று வெளியிட்டார். சென்னை கோட்டூர்புரத்தில் உள்ள அண்ணா நூற்றாண்டு நூலக வளாகத்தில் 2023-24 பொது தேர்வு அட்டவணையை அவர் வெளியிட்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், 12வகுப்பு பொது தேர்வு மார்ச் 1 தொடங்கி 22ஆம் தேதி வரை நடைபெறும் என்றார். 11வகுப்புக்கு மார்ச் 4ஆம் தேதி முதல் 25 வரை தேர்வு நடைபெறும் என்றும், 10வகுப்புக்கு மார்ச் 26 முதல் ஏப்ரல் 8 வரை பொது தேர்வு நடைபெறும் என்றும் அவர் தெரிவித்தார்.
திருவண்ணாமலை கார்த்திகை தீப திருவிழா நாளை கொடியேற்றத்துடன் தொடங்குகிறது. வருகிற 26ஆம் தேதி திருவண்ணாமலை மலை உச்சியில் மகாதீபம் ஏற்றப்பட உள்ளது. இதையொட்டி விழா முன்னேற்பாடுகள் குறித்த ஆலோசனைக் கூட்டம் மாவட்ட வருவாய் அலுவலர் தலைமையில் நடைபெற்றது. கார்த்திகை தீப திருவிழாவின் போது 2500 பக்தர்கள் மட்டுமே மலையேற அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாகவும், அனுமதி சீட்டு இல்லாமல் பக்தர்கள் மலைக்கு செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளதாகவும் கூட்டத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதிமுக கொடி சின்னத்தை பயன்படுத்த தனி நீதிபதி விதித்த இடைக்கால தடையை எதிர்த்து முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனு மீதான தீர்ப்பை சென்னை உயர்நீதிமன்றம் ஒத்திவைத்தது. வாதங்கள் நிறைவடைந்ததை தொடர்ந்து தீர்ப்பை தேதி குறிப்பிடாமல் நீதிபதிகள் மகாதேவன், முகமது சபீக் அடங்கிய அமர்வு ஒத்திவைத்து உத்தரவிட்டுள்ளனர். திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அருகே உள்ள மணக்கடவு பகுதியில் காரும் டேங்கர் லாரியும் நேருக்கு நேர் மோதிக்கொண்ட விபத்தில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 5 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். பழனி முருகன் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்துவிட்டு திரும்பிய போது இந்த கோர விபத்து நடந்தது. அதேபோல் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே உயிரிழந்த மின் கோபுரத்தில் வேலை செய்த ஜார்க்கண்ட் மாநிலத்தைச் சேர்ந்த தொழிலாளி ஒருவர் மின் கம்பியில் எதிர்பாரா விதமாக விழுந்ததில் மின்சாரம் தாக்கி உயிரிழந்தார். இந்த சம்பவங்கள் குறித்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். ஆண்டுதோறும் மண்டல மற்றும் மகர விளக்கு பூஜைக்காக நவம்பர் மாதம் முதல் ஜனவரி வரை சபரிமலை கோவில் நடை திறக்கப்படுகிறது. இந்த ஆண்டிற்கான மண்டல மற்றும் மகர விளக்கு சீசனையொட்டி இன்று சபரிமலை கோவில் நடை திறக்கப்பட்டது. வருகிற 27ஆம் தேதி மண்டல பூஜை மகோற்சவம் வரை நடை திறந்திருக்கும். அதையொட்டி நாளை அதிகாலை முதல் முன்பதிவு செய்த பக்தர்களுக்கு மட்டும் தரிசனத்திற்கு அனுமதி வழங்கப்படுகிறது. பாதுகாப்பு பணியில் 7500 காவலர்கள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். சீனாவின் ஷாஞ்சி மாகாணம் லியூலியாங் நகரில் தனியாருக்கு சொந்தமான நிலக்கரி சுரங்க அலுவலகத்தில் இன்று திடீர் தீ விபத்து ஏற்பட்டது. தீ மளமளவென பரவியதால் பணியாளர்கள் அலறியடித்துக் கொண்டு வெளியேறினர். சிலர் தீப்பற்றிய பகுதியில் சிக்கிக் கொண்டனர். இந்த விபத்தில் 19 பேர் உயிரிழந்துள்ளனர். அங்கு தொடர்ந்து மீட்பு பணி நடைபெற்று வருகிறது. உக்ரைன் அதிபர் விளாடிமிர் செலன்ஸ்கி இன்று இங்கிலாந்தின் புதிய வெளியுறவுத்துறை அமைச்சர் டேவிட் கேமரூனை நேரில் சந்தித்து கலந்துரையாடினார். அப்போது இருதரப்பு உறவுகள் குறித்து கலந்துரையாடிய அவர், ரஷ்யாவுக்கு எதிரான போரில் இங்கிலாந்தின் ஆதரவை மீண்டும் வலியுறுத்தியதுடன் வான்வழி பாதுகாப்பை வலுப்படுத்துதல் மற்றும் ஆயுதங்கள் வழங்குவதில் தொடர் ஒத்துழைப்பை வழங்குமாறும் கேட்டுக்கொண்டார். இந்திய கிரிக்கெட் வீரர் விராட் கோலி நடப்பு உலகக்கோப்பை போட்டியில் தமது 50வது சதத்தை நிறைவு செய்துள்ளார். இதன் மூலம் நட்சத்திர வீரர் சச்சின் டெண்டுல்கரின் சாதனையை முறியடித்து புதிய வரலாற்று சாதனையை விராட் கோலி படைத்துள்ளார். அவரது இந்த சாதனைக்கு பிரதமர் நரேந்திர மோடி உள்ளிட்டோர் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர். இது தொடர்பாக பிரதமர் மோடி தமது வலைதள பக்கத்தில், விராட் கோலி தனது 50வது ஒருநாள் சதத்தை அடித்ததோடு மட்டுமல்லாமல் சிறந்த விளையாட்டுகளை வரையறுக்கும் விடாமுயற்சியின் உணர்வுகளை வெளிப்படுத்தியுள்ளதாக பதிவிட்டுள்ளார். வங்கக்கடலில் உருவாக உள்ள புயல் வருகிற 18ஆம் தேதி வங்கதேசத்தில் கரையை கடக்கும் என வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. எனவே தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடலில் மணிக்கு 45 கிலோமீட்டர் வேகத்தில் சூறைக்காற்று வீசக்கூடும் எனவும், மீனவர்கள் யாரும் கடலுக்குள் செல்ல வேண்டாம் எனவும் எச்சரிக்கப்பட்டுள்ளது. தென்கிழக்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய மத்திய வங்கக்கடல் பகுதியில் நிலை கொண்டிருக்கும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்றுள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து அம்மையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் அடுத்த 3 நாட்களுக்கு இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக தெரிவித்துள்ளது.